Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட சிஜிரத் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மளுடைய சேனலுக்கு எப்படி வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் அல்லது வெரிஃபிகேஷன் டிக் மார்க் வந்து எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர்ல எல்லாம் பாக்கும்போது அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த டிக் மார்க் வந்து ஷோ ஆகும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ல நமக்கு யூடியூப் ஆப்ல ஹோம் பேஜ்ல பார்த்தாலே நமக்கு தெரியும் இங்க இப்போ சிஜிரத் தமிழ் சேனல்ல போய் ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் வந்து இருக்கும் அதுதான் நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் அல்லது வெரிஃபிகேஷன் டிக் மார்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து நம்ம சேனலுக்கு வந்து கிடைக்கணும்னா காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு என்னன்னா நம்ம சேனலுக்கு 100,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கறது வேணும் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பர்சனேட் பண்ணக்கூடிய சேனலா இருக்கக்கூடாது அதாவது ஆள் மாறாட்டம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம்ல அதாவது ஒரு ஒரு பாப்புலரா ஒரு சேனல் இருக்கு அப்படின்னா அவங்க சேனல் மாதிரியே பேர் வைக்கிறது அந்த சேனல் மாதிரியே லோகோ வைக்கிறது அதே மாதிரி நம்மளும் வச்சுட்டு பாக்குறவங்களுக்கு டவுட் வரும் ஓ இது இந்த சேனலா அந்த சேனலா அந்த மாதிரி டவுட் வர்றது மாதிரி இருக்கும்ல இதுதான் இம்பர்சனேட் சேனல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட சேனல்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சிருந்தோம் நமக்கு பிரச்சனைகள் தான் வரும் ஸோ அது ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து காமனாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சேனல் வந்து பப்ளிக்கில் வந்து இருக்கணும் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து ப்ரொஃபைல் பிக்சர் லோகோ பேனர் அதாவது சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வச்சிருக்கணும் சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதியிருக்கணும் அதே மாதிரி நம்ம சேனல் வந்து ஆக்டிவாக இருக்கணும் ஆக்டிவ் மீன்ஸ் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்து அப்படின்னா அதுவும் நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைபரோட இதுவும் இருக்கும்போது எலிஜிபிள் தான் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம சேனல் வந்து ஆதண்டிக்காக இருக்கணும் அதாவது ஓன் கண்டென்ட் போடக்கூடிய சேனலாக இருக்கணும் நிறைய காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு இல்லை நிறைய அடுத்தவங்களோட கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கோன்னா நமக்கு வந்து கிடைக்காது ஸோ ஓன் கண்டென்ட் போடுறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க அது ஒரு விஷயம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனல் வந்து நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வாங்கினதுக்கு பிறகு சேனலோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இந்த வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து போயிடும் மறுபடியும் நம்ம வந்து திரும்ப ரீஅப்ளை பண்ணி தான் நம்ம வந்து வாங்கணும் ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் நேம் இருக்கும்ல அதை சேஞ்ச் பண்ணால் அது போகாது ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம சேனலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு டெமோ மூலமாக பார்க்கலாம் நம்ம வந்து யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் லாஸ்ட் ஒன் வந்து ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து ஒரு சர்ச் ஹெல்ப் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும் இந்த பாக்ஸில் தான் நம்ம வந்து நமக்கு தேவையானதை நம்ம டைப் பண்ண போகிறோம் நம்ம என்ன எழுத போகிறோம்னா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பேட்ஜ் ஆன் சேனல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம் எழுதிட்டு நம்ம வந்து சர்ச் கொடுக்கலாம் சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷோ ஆகும் இதில் வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜஸ் ஆன் சேனல்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் ஒன் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணலாம் இதை கிளிக் பண்ண உடனே அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து மறுபடியும் அந்த சேனல் வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அந்த மாதிரி இருக்கும் சேனல் நேம் வந்து நமக்கு கொடுக்க சொல்லியிருப்பாங்க ஒரு பாக்ஸில் இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம சேனலோட பேர் வந்து கொடுக்கலாம் அதுக்கு கீழே வந்து சேனல் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியும்னா சேனல் ஐடி இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை அந்த சேனல் ஐடி நம்ம எப்படி வந்து காப்பி பண்ணுறதுன்னு இப்போ நான் வந்து சொல்கிறேன் சேனல் ஐடி எடுக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் அதாவது studio.youtube.com இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் குரோமில் டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்க்கான கியர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து இருக்கும் இதில் வந்து செகண்ட் ஒன் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே வந்து மறுபடியும் மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்னு ப்ளூ கலரில் வந்து இருக்கும் இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும் இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்துடும் இதில் லெஃப்ட் சைடு லாஸ்ட் ஒன் வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி சேனல் ஐடி ரெண்டுமே அந்த இடத்துல வந்து காமிக்கும் சேனல் ஐடி தான் நமக்கு தேவை ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த சேனல் ஐடி கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த காப்பி அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து அது வந்து காப்பி ஆயிரும் இப்போ நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஐடி காப்பிடு டு கிளிக் போர்ட் அந்த மாதிரி காமிக்குது காப்பி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சேனல் ஐடி கேட்குற இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதை ஃபஸ்ட்டே வந்து எடுத்து வச்சுருந்தோன்னா ஈஸியாக பேஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து கொடுப்போன்னு சொல்கிறாங்க அதுக்கு கீழே லாஸ்ட் ஒன் சப்மிட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து யுவர் இமெயில் ஹேஸ் பீன் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஃபியூ வீக்ஸில் நாங்களும் வந்து ரிசல்ட் சொல்கிறோன்னு சொல்லுவாங்க பட் நமக்கு அவ்வளோ டைம் எடுக்க மாட்டாங்க சீக்கிரமே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க
இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயிலோட இன்பாக்ஸில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் 19 ஜான்வரியில் பண்ணேன், ஜனவரியில். ஸோ அதனால் அந்த டைமில் அந்த டேயில் இந்த மெயில் வந்து வந்திருக்கு. அதாவது உங்களோட சேனல் வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி வந்து ஒரு மெயில் வந்து வரும். அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜான்வரிலேயே நமக்கு வந்து சேனல் வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்த மெயில் வந்து வந்திருக்கு. இது வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய சேனலோட ஹோம்பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஸ்ரீஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.